ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குக்கிங் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நான் என்னென்ன ரெசிபிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வாங்க, ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பனானா பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள், நான் வாழைப்பழம் வந்து 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, கொஞ்சம் திராட்சை, முந்திரி கொஞ்சம், பால் 1 டம்ளர், வெல்லம் வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் வாழைப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அடுப்பில் குக்கரை வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து 1 பாட் பாயாசம் இது பேர். சீக்கிரமாக நம்ம வந்து குயிக்காக பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன். நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் திராட்சையை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது இதே நெய்யில் வந்து கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இது கூட வாஷ் பண்ணி வச்சிருந்த பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து குக்கர் மூடிடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கர் மூடியாச்சு. இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்தது வெள்ளத்தில் இருக்கிற கல்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இதை கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை போட்டுக்கிறேன். இந்த அடுப்பில் நான் வந்து வெள்ளம் வச்சுருக்கேன். இது வந்து கரையட்டும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாசிப்பருப்பு வாழைப்பழம்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இது ஏன் இப்படி இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் போட்டதால் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டுடலாம். இப்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கலாம். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி முழுசு முழுசாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காயை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும், குயிக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டம்ளர் பால் வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான பனானா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான யம்மியான பனானா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பூண்டு பல் வந்து ஒரு 30 பல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 3 வெண்டைக்காய் கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்து இதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி எடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சைடு ஓரங்கள்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெந்நீர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு காலிஃப்ளவர்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் காலிஃப்ளவரை தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். காலிஃப்ளவர் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 5/6 பல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது மஞ்சள்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரப்பொடி 1 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ கலரி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக காலிஃப்ளவர் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மதியானத்துக்கு லஞ்சு வந்து பனானா பாயசம், அப்புறம் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வறுவல். ஸோ இதை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.